هُكُمْ إله واحد، لا إله إلا هو الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்தபின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லாவிதமான பிராணிகளையும் பரவவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு அல்லாஹ் உடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன. يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. இப்படி இருந்தும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ஒப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலையுள்ளவர்கள். இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹுவுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள். இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள்
தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பனவாக எடுத்து காட்டுவான். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பில் நின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர். الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي فهم لا يعقلون يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் அருந்துங்கள். ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். இன்னும் நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறார். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், அப்படி அல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அந்த காபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள். அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எந்த நற்போதனையையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே அருந்துங்கள். நீங்கள் அல்லாஹுவையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நீங்கள் சாப்பிட அனுமதிக்கப்படாதவை தானாக செத்ததும் இரத்தமும்
பன்றியின் மாமிசமும் அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைதான். ஆனால் எவரேனும் தம் சுய விருப்பமின்றி பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றான். الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكذبون يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا ضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்பத் தொகையை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேற எதனையும் உட்கொள்ளவில்லை. கியாம நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக வேதனையையும் விலக்கி வாங்கிக் கொண்டவர்கள். இவர்களை நரக நெருப்பை சகித்துக் கொள்ள செய்தது எது? இதற்கு காரணம், நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடன் அருள் செய்தான், இன்னும் இவ்வேதத்தில் மாறுபாட்டை உண்டாக்க முனைவோர் சத்தியத்தை விட்டும் பெரும் பிளவிலேயே இருக்கின்றனர். ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது
அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அநாதைகளுக்கும் மிஸ்கீன் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜகாத் கொடுத்து வருதல், இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் மறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும் தான் நன்னறியாளர்கள். இன்னும் அவர்கள்தாம் பயபக்தி உடையவர்கள். يا ايها الذين امنوا كتب عليكم القصاص في القتل الحر بالحر والعبد بالعبد والانثى بالانثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعد ما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. إيمان கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். இருப்பினும் கொலையாளிக்கு கொலை உண்டவனின் சகோதர பாத்தியஸ்தர்களால் ஏதும் மன்னிக்கப்பட்டால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றி அறிதலுடனும் செலுத்திவிடல் வேண்டும். இது உங்கள் ரப்பிடம் இருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு. நல்லறிவாளர்களே, கொலைக்கு பழிதீர்க்கும் இவ்விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டு. இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்றும் காத்துக் கொள்ளலாம். உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கிவிடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டுச் செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் பந்துக்களுக்கும் முறைப்படி வசியத் மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது பயபக்தி உடையோர் மீது கடமையாகும். ஆனால் மரண சாசனத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். ஆனால் வசியத் செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ
அல்லது மனமுரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்பவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கின்றான். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோராகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோக்க வேண்டும். எனினும் கடுமையான நோய், முதுமை போன்ற காரணங்களினால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஃபிதியாவாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பயனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்றது. ஆகவே எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு வருத்தமானதை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே
அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون நோன்புக்கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் இரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உம் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ள அனுமதிக்க பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஹ்திகாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இவற்றை கடக்க நெருங்காதீர்கள். இவ்வாறே கட்டுப்பாடுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறார். அன்றியும் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها وَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ
وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين وقتلوهم حيث ثقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فإن انتهوا فإن الله غفور رحيم நபியே தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு கால கணக்குகளையும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகும். மூமின்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் பின்பக்கங்கள் வழியாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவதில்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவர். எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள். இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். ஏனெனில் குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விட கொடியதாகும். இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலியாகும். எனினும் அவர்கள் இவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். فإن انتهوا فلا عدوان إلا على الظالمين الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹ்வுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது. போர் செய்வது விலக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். فَإِنْ أُحْصِرْتُمْ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ وَلَا تَحْلِقُوا رُءُوسَكُمْ حَتَّى يَبْلُغَ الْهَدْيُ مَحِلَّهُ فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ بِهِ أَذًى مِنْ رَأْسِهِ ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام ثلاثة أيام في الحج وسبعة إذا رجعتم تلك عشرة كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفس ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹதியு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாகப் பொருளை அனுப்பிவிடுங்கள். அந்த ஹதியு குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை களையாதீர்கள். ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக இருப்பதனாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும், அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல் வேண்டும், அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும். பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ் வரை உம்ரா செய்வதன் சௌகரியங்களை அடைந்தோர் இயன்ற அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ் செய்யும் காலத்தில் மூன்று நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் ஏழு நாட்களும் ஆக பூரணமாக பத்து நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும். இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான். ஆகவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு உரிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாயிருக்கும். எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம், கெட்ட வார்த்தைகள் பேசுதல், சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான். மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் நன்மையானது
தக்குவா என்னும் பயபக்தியே ஆகும். எனவே நல்லறிவுடையோரே, எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون ஹஜ்ஜின் போது உங்கள் ரப்புடைய அருளை நாடுதல், அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பயன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரஃபாத்திலிருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாஹுவை திக்ரு தியானம் செய்யுங்கள். இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்த போதிலும் அவன் உங்களுக்கு நேர்காட்டினானே, அதற்கு ஒப்ப அவனை திக்ரு செய்யுங்கள். பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள். அங்கு, அதாவது மினாவில், அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். ஆகவே உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுங்கள். மனிதர்களில் சிலர், இறைவா, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை. இன்னும் அவர்களில் சிலர், இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் நின்றும் காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேறுகளை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன்.
மினாவில் தங்குவதற்காக குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் தியானம் செய்யுங்கள். எவரும் அவசரப்பட்டு மினாவிலிருந்து இரண்டு நாட்களில் திரும்பிவிட்டாலும் அவர் மீது குற்றமில்லை. நன்மை செய்யும் நோக்கோடு அதிக நாட்கள் தங்கினாலும் குற்றமில்லை. மேலும் அல்லாஹுவுக்காக பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.